கீழே இறங்க. அப்போ நீங்க 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 லைன்ல நின்னுங்க. ஐயா இது எவ்வளவு? இல்லை எவ்வளோ? 60 ரூபாயா? 60 ரூபாயா? சரி நம்ம குளிச்சுட்டு வந்துட்டு ஓடலாம் குதிரை மேலே. டேய் குளிச்சுட்டு வந்துட்டு தான் போகணும். இதான் நிற்கிறாங்க, நிற்க நிற்கிறாங்க. பிரியா 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 குதிரை மேல போறாங்க. ஏய் கத்த கூடாது, ஏறினது அப்புறம் பரவாயில்லையா? அப்பதான் ஏத்தி விடுவேன். வாங்க வாங்க சீக்கிரம். ஏதாவது சொல்ற உன்னோட கருத்து என்ன? குதிரை மேல பெரிய நல்லா இருக்கா? வேற என்ன அது என்ன ஃபீல் ஆகுது? சரி குதிரை ஓட்டுறது ரைட்டு, குதிரை மேல ஜம்ப் பண்ணி ஏறணும், ஏறுவியா? பட்டோ இந்த குதிரை நல்லா ரன்னிங் ஓடுமா? தாத்தா ஓட சொல்லமா? குதிரை ஓட்டி போக சொல்லாம வேகமா? இங்க தான் ஓட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது இல்ல? பார்த்தீங்கன்னா இது நாளிக்கிணறுக்கு மேலேயே இந்த டேங்க் வச்சுருக்காங்க. எதுக்காகனா கீழே இறங்கி வயசானவங்களால் குளிக்க முடியாதுங்கிறதுக்காக கீழே இருக்க நாளிக்கிணறுலேருந்து அந்த தண்ணி இந்த டேங்கில் ஃபில் பண்ணி பெரியவங்க குழந்தைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களா அதுலேருந்து தீர்த்தம் வந்து அவங்க போட்டுக்கிறாங்க. இப்போ வந்து சர்வேஸ் வந்து எதுக்காக இங்கே இறங்க மாட்டேங்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த கதையை வந்து சர்வேஸே சொல்லுவாள். ஆனால் நாங்கள் 1.5 மணி நேரம் கழித்து தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா க்யூ ரொம்ப தூரத்தில் இருந்தது. சர்வேஸ் எதுக்கு என்கிட்ட இருந்து இறங்க மாட்டேங்கிற? நான் வந்து பக்கத்தில் மாறி நின்றுச்சு, அதனால நான் விஷய நானும் எங்கள் அம்மாவும் நானும் அம்மா இங்கே நிறுத்திருந்தேன், என்ன விஷய
இஷ்டியும் என்னையும் இஷ்டியும் இங்கே மொட்டிருச்சு. அதனால் என்ன வயிற்றில் குட்டிருச்சு. அதனால தான் நான் கீழே இறங்காமல் நான் அப்பா மேலேயே தங்கிட்டு இருந்தேன் மங்கி மாதிரி. ஆனால் வந்து நாங்கள் எப்படியோ மாடு வேகமாக ஓடி வந்துச்சு, பசங்களை பிடிச்சிட்டோம், அந்தளவுக்கு எதுவும் பண்ணல. நாங்கள் தீர்த்தவங்க வந்துட்டோம். இப்போ கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. அப்படியே வந்து நாளிக்கிணறுக்கு உள்ளே இறங்கும் போது இந்த சிவன் கோயில் இருக்குது, இங்கே மேலே சாமி கும்பிட்டு கீழே இறங்கணும். பார்த்தீங்கன்னா கிணறுக்கு வந்து கிட்டத்தட்ட 20 படி கீழே, நல்ல படி உயரமும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது. கொஞ்சம் வயசானவங்க இறங்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். அதுக்கு தான் வந்து எங்களுக்கு பின்னாடி அந்த பாட்டி, அப்புறம் எங்களுக்கு பின்னாடி தான் வந்தாங்க. அவங்களும் பாருங்கள் ரொம்ப மெதுவாக இறங்கி வருவாங்க. ஆனால் இந்த கைப்பொடி இருக்குது, இறங்கி இறங்கி பிடிச்சிட்டு இறங்கிக்கலாம். ஸோ வந்து கொஞ்சம் வயசானவங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் இதாக தான் தெரியும், உயரமாக இருக்கும். ஆனால் வந்து படி வந்து நம்ம இறங்கினோம் அப்படின்னா கீழே ஒரு 20 படி இறங்கணும். இறங்கணும் அப்படின்னா நாளிக்கிணறுங்கிறது நம்ம மேலேருந்து பார்க்கும்போது பெருசாக அந்த அகலமாக தெரிஞ்சது இல்லையா கிணறுங்கிறது. ஆனால் அந்த தண்ணி ஊற்று எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 2-2 அந்த அளவுக்கு தான் தண்ணி அதில் ஊற்று எடுக்கும். அந்த 2-2 அடியில் தான் தண்ணி வந்து ஊறிட்டே இருக்கும், தண்ணி அதில் கம்மியே ஆகாது. அது பேர் தான் நாளிக்கிணறு அப்படின்னு. ஸோ அதிலிருந்து தான் தண்ணியை வந்து நம்ம போகிற எல்லாத்துக்குமே தீர்த்தமாக போட்டுகிட்டே இருப்பாங்க. அதாவது வற்றாத நீர் வந்து இந்த நாளிக்கிணறு. ஸோ இதுலேருந்து தண்ணி எடுக்க எடுக்க தண்ணி வற்றவே வற்றாது. ஸோ நாங்களும் பார்த்திங்கன்னா இந்த நாளிக்கிணறில் வந்து கடலில் குளிச்சுட்டு வந்துட்டு தீர்த்து வாங்கணுங்கிறதுக்கு தான் உள்ளே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் பாருங்கள், நாளிக்கிணறுக்கு இப்படி தான் இறங்கணும். பார்த்திங்கன்னா அந்த கடலுக்கு பக்கத்துலேயே இந்த இடம் இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் அந்த செட்டெல்லாம் மாற்றி கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஆனால் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் கோயிலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே இந்த நாளிக்கிணறு இருக்கும். நம்ம நாளிக்கிணறு தீர்த்தம் வாங்கிட்டு நம்ம உள்ளே இறங்கி போகணும். பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தம் வாங்குகிற இடமும் வந்து இப்போ இந்த படி இறங்கியாச்சு அப்படின்னா கீழே நாளிக்கிணறு இருக்குது. ஸோ அந்த இடத்த தான் நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கவே அந்த இடம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நம்ம இங்கே தீர்த்தம் வாங்கிட்டு வீட்டுக்கும் நம்ம இந்த தீர்த்தத்தை வந்து வாங்கிட்டு போகலாம். ஸோ வீட்லேயும் வந்து நம்ம யாராவது கோயிலுக்கு வர முடியாத இருக்கவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வந்து தீர்த்தம் போட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக தான் இந்த நாளிக்கிணறு. நாங்கள் வந்து இந்த வீடியோ எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாளிக்கிணறு கீழே வரைக்கும் எடுக்கலன்னு பார்த்தோம். ஆனால் வீட்டில் வந்து ஒரே ஒரு பேக் தான் எடுத்துகிட்டு போனோம். ஸோ அதனால் வந்து ஃபோனை வந்து பிடிக்கிறதுக்கும் இது பண்ண முடியல. ஸோ அதனால தான் எடுக்கல. ஆனால் வந்து உங்களுக்கு அந்த ஒருத்தர் உட்காந்து ஊற்றிட்டு இருக்கார் இல்லையா, அந்த இடம் தான் வந்து தீர்த்தம் வாங்குறது. நம்ம கையில் வாட்டர் பாட்டிலே எல்லாமே கொண்டு போகிறோம் அப்படின்னா அதுலேயும் கூட ஃபில் பண்ணி கொண்டு வரலாம். நாமளும் தீர்த்தம் அங்கேயே வாங்கிக்கலாம். இதுக்கெல்லாம் எதுவும் சார்ஜஸ்லாம் இல்லை, நம்ம ஃப்ரீயாக தான் இந்த தீர்த்தம் வாங்குறது. ஸோ நீங்களும் வந்து திருச்செந்தூர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடலில் குளிச்சுட்டு இந்த தீர்த்தம் வாங்கிட்டு வாங்க. ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அர்ச்சர்ல. திருச்செந்தூர் வந்திருக்கோம், சேலத்துலேருந்து நேற்று கிளம்பினோம். ஸோ பார்த்தீங்கன்னா மதுரை வந்து பார்த்துட்டு இப்போ திருச்செந்தூர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு தான் வந்தோம். ஆக்சுவலாக வந்து வந்து ரூம் புக்கிங் வந்து இதுக்கு முன்னாடி இங்கே எதுவும் பண்ணல. திருச்செந்தூர் வந்திருக்கோம், வந்துட்டு இன்றைக்கே நம்ம சாமி தரிசனம் பார்த்துட்டு கிளம்பிடுவோம். சரி, நேற்று மதுரை மதுரை பார்த்துட்டு இங்கே திருச்செந்தூர் வந்ததுனால டைம் வந்து நைட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 10:30 ஆயிடுச்சு. ஸோ 10:30 வந்து நம்ம ரூம் எங்கெல்லாம் கேட்டோம், கேட்டதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காட்டேஜ் டைப்லேயும் ரூம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அது லாட்ஜ் இதுலேயும் வந்து நிறையா ரூம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஃபேமிலி ரூம்ஸ் வந்து நிறையா இங்கே அவைலபிள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே சீசன் டைமிங்கிறதுனால என்னன்னு தெரியல, இது 1600 இந்த ரூம் ஆயிடுச்சு. நம்ம சிங்கிள் காட்டுனா அதாவது ஃபேமிலி ஒரு 4 பேர் தங்கிறதுக்கு அந்த ரூம் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த ரூம் கிட்டத்தட்ட 1200 ரேட் வந்துருக்குது. ஸோ நம்மளும் வந்து நைட்டு 10:30 ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் வேற எங்கேயும் தேட முடியல. எல்லா இடத்துலையுமே ஒன்றா வந்து ஒரு 6 பேர் நம்ம ஒட்டுக்கா தங்குறது காட்டேஜ் மாடல் அப்படின்னா பெட்டு வந்து ஒரு 3-4 பெட்டு இருந்தது. ஸோ அந்த ரூம் எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2500-3500 ரேட் ஆகுது. இது வந்து நம்ம சிங்கிள் காட் ஒரு 4 பேர் வந்து ஃபேமிலியாக தங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1600 ரூம் ஆகுது. நான் ரூமோட வீடியோ வந்து நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. ரூம் வந்து ஆக்சுவலாக நீட்டாக இருக்குது, ரூம் மெயின்டெனன்ஸு. ஸோ ஹோட்டலுமே நல்லா நீட்டாக இருக்குது. இது வந்து கோயிலுக்கு வந்து அப்படியே நேர் சைட்லேயே இருக்குது இந்த இடம், அண்ணாமலையார் லாட்ஜ் அப்படின்னு. கோயிலுக்கு நேர், அதாவது கோயிலோட ராஜகோபுரம்னு சொல்லுவாங்க இல்லையா, முன் மண்டபம்,
கிழக்கு கோபுரத்துக்கு அப்படியே வந்து நேர் ரோடு இது. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு இங்கே நம்ம தங்கிட்டோம் அப்படின்னா கோயிலுக்கு போகிறது ரொம்ப பக்கம். எங்களுக்கு இந்த டைம் தெரில, அப்புறம் எங்கள் சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான் சொன்னார், எங்கள் மச்சா தான் சொன்னார் இங்கே தங்கறதுக்கு அப்படின்னு. ரூம்ஸும் வந்து நல்லா பெரிய ஏரியா, இங்கே மெயினான ஏரியாவில் இருக்குது. நம்ம தங்கறதுக்கும் வந்து தங்கிட்டோம் அப்படின்னா கோயிலுக்கு போகிறதும் ரொம்ப பக்கமாக இருக்கும். ஏன்னா கோயிலுக்கு வந்து நம்ம காலையில் ரூம் வச்சு நாங்கள் இன்றைக்கி எழுந்திரிச்சிட்டு இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சிட்டு கடலில் போய் குளிக்க போயிருந்தோம். குளிச்சுட்டு நாளைக்கு கிணறுல தீர்த்தம்லாம் இது பண்ணிவிட்டு இப்போ ரூமில் தான் இருக்கோம். சாமி பார்க்கறதுக்கு இனிமேல் தான் போகணும். ஸோ இந்த லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது. அதில் நாங்கள் காலையில் ட்ரை பண்ண ஹோட்டல் நல்லா சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு, பாலாஜி பவன் அப்படின்னு. ஸோ டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஸோ அதே போல் டீ வந்து நாங்கள் இந்த கடையில் குடித்தோம், அது டீயோட கடையை காட்டுறேன். ஸோ இந்த கடையில் குடிச்சிங்க அப்படின்னா டீ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா கடை வந்து நாங்கள் குடித்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து ரெண்டு மூணு இடத்துல டீ குடித்தோம், ஷீயே நல்லா இல்லை. ஸோ இங்கே நான் அந்த டீ கடையை வந்து நான் காட்டுறேன். ஸோ டீ பார்த்தீங்கன்னா இந்த கடையில் டீ குடிச்சிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. கடை வந்து புரிஞ்சு காஃபி பார் அப்படின்னு, ஹோட்டலுக்கு அப்படியே கீழேலாம் இருக்கு. அப்படின்னா டீ நல்லா டேஸ்டா இருந்தது. ஒர்த்து தான், நம்ம வந்து ஒரு 15 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த டீ வந்து நல்லா டேஸ்டா இருந்தா நல்லா இருக்கும். ஒரு சில கடையில வந்து தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணிடுறாங்க, ரொம்ப தண்ணியா இருந்தது. சரி நான் இங்க சொல்லிதான் வாங்கணும். அவனும் வந்து பாத்தீங்கன்னா டீ நல்லா கொதிக்க விட்டு நல்லா சூடா கொடுத்தாரு, டீ நல்லா குழம்புலாம் செஞ்சது. சரி நம்மளுக்கும் ரெகுலரா டீ வந்து இந்த மாதிரி டேஸ்டா குடிச்சு பழகிடுச்சு. நான் வெளியில குடிக்கிறதுக்கான வெளியில குடிக்கிற டீ தான், தண்ணியாட்ட டீ தான் நல்லா இருக்கும். நான் பற்றி சொன்ன டீ வந்து இந்த மாதிரி நல்லா கெட்டி பலப்படுத்திருக்கேன். டீ நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சார் ரூம்ஸோட வீதும் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ரூம் வந்து பரவாயில்ல தான், 1600 ரூபாங்கிறது நம்ம சீசன் டைமாக இருந்ததுன்னா ரேட் அதிகம், அதே அன்சீசனாக இருந்ததுன்னா 1000க்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன் ரேட்டு. ஸோ ரேட் வந்து 1600க்கு இந்த ரூம் வந்து ஒர்த்து தான், நல்லா நீட்டாகவும் இருக்குது, க்ளீனாகவும் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ வாங்க நம்ம ரூம் வந்து எப்படி இருக்கு பார்ப்போம். ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வரிசையா ரூம்ஸ் இருக்கு. டிவி இருக்கு, ஹோட்டல் என்னது உங்களுக்கா பையனுக்கா? பசங்க எல்லாத்துக்குமே வைப்பாங்க. ஹோட்டல் காவேரி சாமி பார்க்க இப்பதான் வந்திருக்கோம், பொது தரிசனம். இரு இரு முன்னாடி தான் கட்டுறேன், முன்னாடி போங்க. ரெண்டு பேரும் மெதுவாக போங்க, அப்போ தான் தெரியும் கேமராவில். ஏய் பொது தரிசனம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது, ஓடிட்டுருக்கோம். ஆ முன்னாடி வாங்க. ஆமாம் அப்படியா, எங்கடா தெரிய மாட்டேங்குது. பேர் என்ன முட்டை? அம்மாயி முட்டாயா? அம்மாயி முட்டாயா?